கவனி ஒப்புமை எண்கள் இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குறியீடுக்கு முன்னாடி ரெண்டு எண் கொடுத்துருப்பாங்க, இந்த குறியீடுக்கு பின்னாடி ரெண்டு எண் கொடுத்துருப்பாங்க. இப்ப இந்த கொஸ்டின் மார்க் உள்ள இடத்துல என்ன எண் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு, பிஃபோர் திஸ் சிம்பிள் டூ நம்பர்ஸ் ஆர் ஹியர், ஆஃப்டர் திஸ் சிம்பிள் டூ நம்பர்ஸ் ஆர் ஹியர். சோ தர் இஸ் அ ரிலேஷன் அமேங் திஸ் நம்பர், யூ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் த ரிலேஷன். You should know the addition, subtraction, multiplication, division, square, square root, cube, cube root, கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், கணம், கணமூலம், வர்க்கம், வர்க்கமூலம், பிரைம் நம்பர்ஸ், பகா எண்கள், இது மாதிரி தெரிஞ்சிருக்கணும். You should know the basic concepts. Then you will be able to find out the answer within a second. Seconds-ல கண்டுபிடிச்சிடலாங்கண்ணா. நான் ஒவ்வொரு இதுலயும் அதான் சொல்றேன். நான் சின்ன கிளாஸ் பிள்ளைகளுக்கு சொல்லித்தரதுனால கொஞ்சம் பொறுமையா சொல்லித்தரேன். கொஞ்சம் பெரியவங்க இந்த வீடியோவை பார்க்கும்போது முதல் கிராஸ் பண்றதுக்கு என்னோட டீச்சிங் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பட் ஆஃப்டர் தட் எப்படி ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல போட முடியும், ஜஸ்ட் யூ ட்ரை டு ப்ராக்டிஸ் இட், ப்ராக்டிஸ் பண்ணுங்க எவ்வளவு வேகமா போட முடியும் அப்படின்னு. இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் அஞ்சு இருபத்தஞ்சு ஒன்பது, இங்க என்ன நம்பர்? இப்ப இத பார்த்த உடனேயே சொல்லிடலாண்டாக்கண்ணா. என்னது வர்க்க எண்கள்? அஞ்சு, அஞ்சு ஸ்கொயர்டு. இது என்னடாக்கண்ணா, அஞ்சு ஸ்கொயர்டு, புரியுதுங்களா? அப்ப இது என்னது ஒன்பது, இங்க என்னது ஒன்பது ஸ்கொயர். ஒன்பது ஸ்கொயர்னா என்னது, ஒன்பது இன்டு ஒன்பது, எண்பத்தி ஒன்னு. While you are seeing, you will be able to come to the conclusion, fine. 5 square, this is square number. 5, 5 square, 9, 9 square. 9 square is nothing but 81. So what is the answer here? 81. That's all. Next. 3 by 4. 64 by 9. 64 is 4 cube. 3 பை 4 64 பை 9. 64ன்றது கன எண்கள், கியூப் நம்பர்ஸ். 64 இஸ் நத்திங் பட் கியூப் நம்பர்ஸ், 4 கியூப். திஸ் இஸ் 3 ஸ்கொயர்டு. இது வந்து என்னது, மூணின் வர்க்கம். அப்ப அதே மாதிரி தானே இங்க, சேம் திங். சோ 5 பை 6 மீன்ஸ் 6 பை 5. ஃபர்ஸ்ட் ஐ எம் சேஞ்சிங் பிகாஸ் ஹியர் ஆல்சோ இட் இஸ் சேஞ்சு. 4 in the denominator, but here it is in the numerator. 3 is in the numerator, but here it is in the denominator. 4ன்றது பகுதியில வந்திருக்குது, இந்த இடத்துல தொகுதிக்கு வந்துருச்சு. இது வந்து தொகுதியில இருந்துச்சு, 3ன்றது இங்க பகுதிக்கு வந்துருச்சு. அப்ப 5 பை 6, அப்ப இங்க என்ன வரணும், 6 பை 5. அப்ப 6க்கு என்ன வரணும், கணம். 6ன் அடுக்கு 3, 5ன் அடுக்கு 2. 5 பை 6, 5 இஸ் இன் த நியூமரேட்டர். So, denominator here. Here it is in denominator, then numerator. But here 6 cube 5 square. What is 6 cube? 6 into 6 into 6. 6 6 star 66, 64, 64 into 6, 216. Next one, 5 square. So, what is the answer? 216 by 25. ஆனா கண்ணா, நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா, ஸ்கொயர்ஸ் கியூப்ஸ் எல்லாம் ஒரு 20 வரைக்குமா தெரியணும், இல்லாட்டி ஈஸி வே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். யூ ஷுட் நோ த ஈஸி வே ஹவு டு ஃபைண்ட் அவுட் த கியூப்ஸ் அண்ட் ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஈச் நம்பர். அதர்வைஸ் யூ ஷுட் பி தரோ வித் 20, அப் டு 20 ஸ்கொயர், அப் டு 20 கியூப். பட் யூ ஷுட் நோ த ஷார்ட்கட் டு ஃபைண்ட் அவுட், then only you'll be able to answer the questions in a second. அப்பதான் உங்களால இதெல்லாம் செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ண முடியும். ஈஸியாடாக்கண்ணா. அடுத்தது தேர்ட் ஒன், 10, 25. டூ ஃபைவ்ஸ் ஆர் 10. திஸ் இஸ் 5 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் யூ கிவ் த ப்ரியாரிட்டி ஃபார் ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ் வென் இட் கம்ஸ். 5 square. Then here,
2 9s are 18. 9 square. 2 5 10. 25 under the 5 square. First you have to see this. 5 square this is. So 5 2s are here. So 9 2s are 9 square. So 9 square is what? 81. So this is the answer. We follow. Next one. Here you see 169. Because when comparing with this problem, this is easier. Fifth one is. What is it actually? 169. 169 is nothing but 13 square. 13 is nothing but 12 plus 1. 169ன்றது 13 வர்க்கம். 13ன்றது இந்த நம்பர்ல இருந்து கண்டுபிடிக்கணும்னா 12 plus 1. So here automatically what you should write? 14 plus 1. இங்க 12 plus 1னா இங்க என்ன வரும்? 14 plus 1. என்னது? Square. That means what? 15 square. 14 plus 1 that is 15. 14 plus 1 15. 15 வர்க்கம். 15 வர்க்கம் என்ன? 225. I told you the shortcut Vedic Max. Ending with 5 means automatically 25. Then the remaining digits you have to take. Remaining digit is 1. The successor should be multiplied. இதனுடைய அடுத்த எண் தொடரியை வந்து மல்டிப்ளை பண்ணும். 12 is 2. Sorry, 25. 225. So what is the answer here? 225. Do you follow? Next one. 27. 9. Problemத்த பார்த்த உன்னே சொல்லிருலாம். 27. 9. 27 என்னது? 3 cube. 9 என்னது? 3 squared. 27 is 3 cube. 9 is 3 squared. Similarly here. அதே மதிரி இங்க. இது என்னது? 4 cube. 64 is nothing but 4 cube. Next one is 4 squared. இது உண்டு 64 என்றுது 4 இன் கணம். அப்பு இங்க என்ன வரும் அடுத்தது? 4 இன் வர்க்கம். 4 இன் வர்க்கம் என்ன? 16. 4 4s are 16. So what is the answer here? 16. பாருங்க ரும்ப டைமலா இது எடுக்கிறது கடையாது. இது வந்து ரும்ப பாத்தாய் நம்ம பெரியது மறி உண்ணுமேலே. Smaller classes portion. At least 6thல எந்து கரக்டா படிச்சிட்டாலே. நீங்கள் வந்து competitive exam, higher class எல்லாம் போம்புது கவலையே படத்தேவையில்ல. From the lower classes, you have to practice like this. நீங்கள் competitive examனு mindல வைக்காமையே, smaller classesல இந்த என்ன பண்ணும் அப்படினா, இல்லை, இது வந்து நம்மலுடன் talent develop பண்ண குடியது, நம்ம தரமைய வளத்துக்கத்து தேவையில்லாம நிறைய டைம் பாஸிங் வேற எதுலேயே தான் போறோம். இது வந்து நல்லா இருக்கும். சின்னதுல இருந்தே குழந்தைங்க இப்படி மோல்ட் ஆனீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப இங்க பாருங்க சிடி டக்கர் பார்த்தோன்னே தெரிய பாருங்க. சி தேர்ட் லெட்டர், தேர்ட் ஆல்பபெட். டி ஃபோர்த் ஆல்பபெட். தென் ஆட்டோமேட்டிக்கலி யூ கேன் சே திஸ் இசன்ட் இட். ஜே இஸ் வாட்? A, B, C, D, E, F, G, H, I, J. That means what? 10th. K is 11. Then 10, 11. Do you follow? புரியுதேடாக நான் A, B, C, D, E, F, G, H, I, J. எழுதிருக்கேன் நான் பத்தாவது எழுத்துது. கேன்றது 11வது எழுத்து. 10th letter, 11th letter. எழுதிதாங்க அண்டுபிடிக்கினும்ல. Those are able to say it without writing, you can write. எழுதி பாக்காமியே சொல்ல முடியினால் இந்த ஆராலமா நீ சொல்லலாம் டிக்கம். அடுத்தது பருங்க இங்க. 56-29, 38 என்ன நம்பர? 56-29. கரைக்டா? இப்ப, கொஞ்சு யோசிக்கிற மாறி இருக்குது இந்த எடத்தில. 29 ஆ? 29 என்ன? எவ்வளவு வரும்?
ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்ஸ் எல்லாம் இல்ல, இங்க வர்க்க எண் கன எண் எல்லாம் இல்ல, அதனால உடனே அடிஷன் சப்ராக்ஷன் போறேன். 58. ஆனா இது என்னது? லெஸ் டூ. 58ல இருந்து 2 கம்மியா இருக்குது பாருங்க. 58 மைனஸ் 2, 58 மைனஸ் 2, ரைட்டா? அப்ப இங்க என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரோட ட்வைஸ், அதுல இருந்து என்ன இருக்குது? குறைஞ்சிருக்கு. அப்ப இங்க கண்டிப்பா என்ன இருக்கணும்? மைனஸ் 2. எதுல இருந்து மைனஸ் 2 பண்ணா 38 வரும்? 40ல இருந்து மைனஸ் 2 பண்ணா, கரெக்டா? 40ல இருந்து மைனஸ் 2 போட்டோம்னா 38 வரும். அப்ப இங்க என்ன நம்பர் வரும்? 20. புரியுதாடா கண்ணா? 40ல இருந்து 2 கழிச்சா 38 னு வரும். 40 வரணும் அப்படினா இங்க என்ன இருக்கணும்? 20 னு இருக்கணும். சோ அப்ப இங்க என்ன ஆன்சர் நமக்கு இந்த இதுக்கு? 4th 1க்கு 20. 20 is the answer. இல்ல பாருங்க, இன்னொரு விதமாவும் செய்யலாம். மல்டிப்ளை நம்மள இப்படி செய்யணும்னா, இப்ப சின்ன பிள்ளைங்கன்றால கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இந்த 56 இருக்குல்ல, 56 டிவைடட் பை 2, 56 ரெண்டால வகுக்கிறோம். ரெண்டால வகுத்தா என்ன வரும்? 28. அப்ப 28ஓட எதை கூட்டலாம்? 1 கூட்டலாம். அப்ப 28 பிளஸ் 1 29, கரெக்டா? 56 டிவைடட் பை 2 28, 28 பிளஸ் 1 29. அப்ப அதே மாதிரி இங்க செய்யலாமா? 38 வகுத்தல் 2, 38 டிவைடட் பை 2, அப்ப என்ன வரும்? 1 9, 2 9 2 18. அதோட எதை கூட்டலாம்? 1 கூட்டலாம். சோ இங்க ரெண்டு மெத்தட் வருதா? இதுல ரெண்டு மெத்தட் கண்டுபிடிக்க முடியுதா? ஏன் இப்படி யோசிச்சேன்னா, சின்ன பிள்ளைங்க வந்து நீங்க டக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது, ஆனா பெரிய நம்பர்ல இருந்து உன்னால கால்குலேட் பண்ண முடியும். அதனாலதான் இப்ப பார்த்தா இது கரெக்டா வருது. புரியுதுங்களா? அப்ப இதுல என்ன ஆன்சர்? 20. அடுத்தது பாருங்க, 12 68 30. ஆனா இதுல பாத்தீங்க அப்படின்னா, 2 ஸ்கொயர் 2 கியூப் வராது. ஏன்னா இதுல அடிஷன் சப்ட்ராக்ஷன் இது மாதிரி வருதான்னு பார்த்தா வரல. 4 ஸ்கொயர் வராது 16. அப்ப 3 ஸ்கொயர் போடுறேன். 3 ஸ்கொயர் என்ன? 9 9 பிளஸ் 3 12, கரெக்ட். பாருங்க, 4ன் வர்க்கம்னா 16ன்னு வருது, வராது. அப்ப 3ன் வர்க்கம் என்ன? 9. 9ஐயும் 3ஐயும் கூட்டினா என்னது? 12. அப்ப இங்க 68ன்னு வந்திருக்குதா, ரைட்டா? அப்ப இங்க ஸ்கொயர் வரதுக்கு பாசிபிலிட்டி இல்ல. ஆனா கியூப் போடலாம். எப்படின்னா, 4 கியூப் நன்னாங்க 64. 4ன் கணம் வந்து என்னது? நன்னாங்க 64. 64 பிளஸ் 4, இங்க என்ன நம்பர் எடுத்தியா? 4 கியூப் 64 64 பிளஸ் 4 68. அப்ப இங்கேயும் அதே மாதிரி தான் வரணும். அப்ப என்ன வரும்? 5 ஸ்கொயர், 5ன் வர்க்கம், 5 5 25, ரைட்டா? 25 பிளஸ் 5 30. இங்க 3ன்னு எடுத்தா இதனோட சக்சஸர் தானே இங்க வந்துச்சு. அப்ப இங்க என்ன வரும்? இதனோட சக்சஸர் தான் வரும், 5ஓட சக்சஸர் தான். 3னா 3ன் தொடரி 4 4, 5னா 5ன் தொடரி என்ன? 6. அப்ப 6 கியூப் ஃபர்ஸ்ட், 6 கியூப். 6 கியூப் என்னது? 216. 6னா 6ல முடியும், புரியுதுங்களா? 6 கியூப்னா 216. தெரியலன்னா இப்படி போட்டு பெருக்கோங்க, 6 ஸ்கொயர் தெரியும். சோ 64 × 6 போட்டுக்கோங்க. அடுத்தது என்ன? இதோட +6 ஆட் பண்ணும். +6 ஆட் பண்ணா என்ன வருது? 222. புரியுதாடி கண்ணு? 6 கியூப் 216. 216ஓட 6 கூட்டினா என்ன வருது? 222. புரியுதடி கண்ணு? அப்ப என்ன ஆன்சர்? 222. கொஞ்சம் யோசிங்க, வேற ஒன்னும் இல்ல. இது இது ஒண்ணுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு, பட் இது அடிஷன் சப்ட்ராக்ஷன்ல வந்துருச்சு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இங்க டிவிஷன் இந்த இடத்துல நானு அடுத்தது சின்ன பிள்ளைங்கன்றதால அப்படி யோசிச்சேன். அக்கண்ணு, இது இது வந்து சில நேரம் மெத்தட் நீங்க வேகமா போடுறதுக்கு வேற ஏதாவது சூட்டபிளா இருந்தாலும் செய்யுங்க, சரியா? இப்ப நான் வந்து நான் திங்க் பண்ணும் போது என்ன தெரியுதோ அதை நான் போடுறேன். இப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுல 3ன் அடுக்கு 2,
அதே நம்பரை கூட்டியிருக்காங்க இங்க நாலின் கணம் அப்ப அதுக்கு அதே நம்பர் இந்த நாலுன்றது எதுல இருந்துச்சு மூணோட அடுத்த நம்பர் இங்க அஞ்சோட அடுத்த நம்பர் ஆறு ஆனா இங்க என்ன கண்டுபிடிச்சோம் ஸ்கொயர் வர்க்கம் இங்க கணம் அதே மாதிரி கூட்டுறது அதே நம்பர் தான் கூட்டியிருக்கோம் சோ என்னடா நான் இதுல ஆன்சர் இதுதான் ஆன்சர் புரியுது அடிக்கண்ணு ரைட்டா ரைட்லியா 222 இது இது வந்து ஆல்பெட் ஆல்பெட் உடனே இதாயிடக்கூடாது சரியா எல்லா கணக்கு போட்டோமா வெரி குட் தாய்னா கவனிடாக்கண்ணா சிலர்லாம் கேட்டீங்க மிஸ் இப்படி எழுதிட்டு செய்யலாமான்னு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இப்படி எழுதிட்டு செய்யுங்கிறீங்கண்ணு ஸ்கொயர் நம்பர்ஸ் ஒரு 20 வரைக்கும் கியூப் நம்பர்ஸ் அட்லீஸ்ட் 10 வரைக்கும் 6th 7th இருந்தா அப்படி பண்ணுங்க நீங்க சரியா இப்படி எழுதிக்கோங்க ஒன்றும் தப்பு கிடையாது ப்ராக்டிஸ் பண்ணும்போது பட் யூ ஷுட் பை ஹார்ட் இட் வைல் யூ ஆர் ப்ராக்டிசிங் யூ கேன் ரைட் லைக் திஸ் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் தே ஆஸ்ட் மீ அதனால இப்படி எழுதுறதுன்னா எழுதிக்கோங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பட் யூ ஷுட் கெட் ப்ராக்டிஸ்ட் ப்ராக்டிஸ் ஆயிடணும் எக்ஸாம் ஹாலில் கூட சப்போஸ் உனக்கு ஒரு மாதிரி இருக்கும் கீழே வேகமாக எழுதிடுவேன் அப்படின்னா எழுதிக்கோங்க ஸ்பீடாக எழுதிடுவேன் அப்படின்னா எழுதிட்டு கூட நீங்கள் ரஃப் காலத்தில் செய்யலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா நமக்கு இங்கே ஆன்சர் பண்ணுறது ரொம்ப முக்கியம் தப்பு இல்லாமல் ஆன்சர் பண்ணணும்ல அதுதானே ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால் இப்போ இங்கே பாருங்க 27 முக்கால்வாசி கண்ணு கியூப் ஸ்கொயர் அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் வர்க்கம் கணம் வர்க்கம் மூலம் கணம் மூலம் கூட்டல் கழித்தல் இதுதான் அது வந்து கியூப் நம்பர் ஸ்கொயர் நம்பர் வந்துருச்சுன்னா கணம் கண எண்கள் வர்க்க எண்கள் வந்துருச்சுன்னா முதோ ப்ரியாரிட்டி அதுக்கு தாண்டி கண்ணு கொடுக்கணும் இங்க பாருங்க 27 இருக்குதா பார்த்த உடனே நீ சொல்லிடலாமா என்னது இது 3Q 27 as soon as you see the number you will be able to say that this is 3Q so automatically what will you get 4Q ஆட்டோமேட்டிக்கா அப்ப நீ என்ன எழுதிருவேன் நாலுன்னா 4 கியூப் அப்ப 4 கியூப் இங்க என்ன அடிக்கண்ண 64 அப்ப என்னடா கண்ண ஆன்சர் 64 புரியுது அடிக்கண்ண புரியுதா புரியலையா ரைட்டா டக் டக்குன்னு ஆன்சர் சொல்லிடலாம் நீங்க சின்ன பிள்ளைங்கன்றதுனால கொஞ்சம் பொறுமையா நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வேற ஒண்ணும் இல்ல அடுத்தா பாருங்க இங்க என்னது 5 அடுத்த என்னது 5 இங்க என்னது 27 அப்படின்றது என்னது நமக்கு இங்க ஆனா 3 கியூப்னு வருது இங்க என்ன வருது 3 கியூப் ஆனா 3க்கும் 5க்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்குதா இல்ல ஆனா 5 ஸ்கொயருக்கும் இதுக்கு ரிலேஷன் வருது பாருங்க 5 ஸ்கொயர் +2 வச்சுக்கலாமா நம்ம இங்க புரியுதா 5 வர்க்கம் +2 5 வர்க்கம் என்ன 25 25 +2 27 கரெக்டா அடிக்கண்ணே அப்படி வச்சுக்கலாமா நம்ம அதே மாதிரி அப்ப இங்கேயும் அப்படி பண்ணலாமா என்னது 7 ஸ்கொயர்னா என்னது 49 ஏழின் வர்க்கம் என்ன 49 49 +2 என்னது 51 கரெக்டா இப்ப என்னடா நான் ஆன்சர் இதுல 51 கொஞ்சம் வேகமா போறேனோ கொஞ்சம் பொறுமையா போலாம் ஒன்னும் தப்பு இல்ல ஒன்னும் இல்லடிக்கண்ணே உடனே டென்ஷன் ஆகக்கூடாது 5 5 5 அடுக்கு 2 ஆக்சுவலா 3 கியூப்னு போட்டு பார்த்தேன் நானு 3 கியூப்னும் போது கொஞ்சம் ரிலேட் பண்றது எனக்கு கஷ்டமா இருந்துச்சு ஆனா இது ஈஸியா இருக்கு 5 ஸ்கொயர் +2 5 ஸ்கொயர் என்னது 5 ஸ்கொயர் என்ன 25 25 +2 27 அதே மாதிரி இங்க 7 7 அடுக்கு 2 7 அடுக்கு 2 என்ன 49 49 +2 என்னது 51 ரைட்டா 7 ஸ்கொயர் 49 49 +2 51 கரெக்டா அடுத்தது பாருங்க 11th சம் இங்க என்ன வந்திருக்கு 6 இங்க க்வெஸ்சன் மார்க் சோ இங்க கண்டுபிடிக்க முடியாது இங்க தான் நம்ம பார்க்கணும் 60 இங்க 120 கரெக்டா 60 120னா என்னது நமக்கு ஏதாவது ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர் அப்படி ஏதாவது வருதா அப்படின்னு கொஞ்சம் பார்க்கணும் நம்ம சரியா இப்ப இங்க என்ன வந்திருக்குது நமக்கு 64 இருக்கா இங்க ரிலேட்டடு இருக்கு இங்கேயும் 64 இருக்கு பாருங்க இங்கேயும் 64 இருக்கு இங்கேயும் 64 இருக்கு அப்போ ஒன்னா 8 ஸ்கொயர் வரணும் இல்ல 4 கியூப்ல வரணும் புரியுதுங்களா ரைட்டா 8 ஸ்கொயர் 64 அதே மாதிரி 4 கியூப் வந்து 64 அப்ப 64 -4 60 64 -4 60 ஆனா இங்க எப்படி ரிலேட் பண்ணணும் அப்படின்றதையும் பார்க்கணும் நம்ம 5 ஸ்கொயர் 25
25 minus varad. Appa square kadaiyad. Enna kadaiyad? Square kadaiyad. 4 cube da. Inge parunga appa. 5 cube minus 5. 5 cube enna 125. 5 cube enna 125. So 125 minus 5 120. புரியுதாடி கண்ணே, இங்க 8 ஸ்கொயர்னு எடுத்தா 64 கழித்தல் 4. ஆனா இங்க 5 ஸ்கொயர்னும் போது 25 வந்துச்சு. அதனால ஸ்கொயர் கிடையாது. இங்க 4 அடுக்கு 3. 4 கியூப் என்ன 64. 64 ல 4 போச்சுனா 60. 5 கியூப் என்னது 125. அப்ப 125 கழித்தல் 5 என்னது 120ன்னு வருது. புரியுதுங்களா? அப்ப நமக்கு இங்க என்ன வரணும் அப்படின்றத பார்க்கணும். அப்ப இங்க என்ன போடணும்? அப்ப கியூப் தான் போடணும். இப்ப 6 வரணும்னா என்ன போடலாம்னா 2 கியூப் 2 அடுக்கு 3 அப்ப 8. 2 கியூப் மைனஸ் 2 அதே நம்பர். 2 கியூப்னா என்னது 8 கழித்தல் 2 6. 2 கியூப் மைனஸ் 2 6. 2 கியூப் இஸ் நத்திங் பட் 8. 8 மைனஸ் 2 என்னது 6. இங்க என்ன வந்து 4. 4 ஓட சக்சஸர் என்ன 5. அப்ப இங்க 2 ஓட சக்சஸர் என்ன 3. அப்ப 3 கியூப் மைனஸ் 3 சேம் நம்பர் ஒன்லி. 3 கியூப் என்ன 27. சோ 27 மைனஸ் 3 அப்ப என்ன வருது 24. சோ வாட் இஸ் த ஆன்சர் 24. புரியுதாடி கண்ணு நமக்கு என்ன? நீங்க 3 கியூப் மைனஸ் 3 ஏன்னா ரெண்டோட தொடரி வந்து 3. அப்ப 3 கியூப் மைனஸ் 3. 3 கியூப் என்ன 27. 27 ல 3 போச்சுன்னா என்னது 24. கரெக்டாடி கண்ணு. புரியுதா புரியலையா? அடுத்தது 11. இந்த ஸ்கொயர் நம்பரையும் கியூப் நம்பரையும் ரிலேட் பண்ணி பார்க்கலாம். 11 அப்படின்னா எங்க வரும்? ஆக்சுவலா இங்க ஒன்னா இங்க வரணும். 9 வரணும். இல்ல அப்படின்னா இங்க 8 வரணும். ஒன்னா இங்க வரணும், இங்க 9 வரணும். இல்லாட்டி எங்க வரணும்? 8 வரணும். 9 என்ன வருது? 9 பிளஸ் 2 வருது. 8 வந்தா 8 பிளஸ் 3. அதாவது என்னன்னா இது 2 கியூப், இது வந்து 3 ஸ்கொயர். கவனிக்கண்ண, சின்ன பிள்ளைங்கன்றதுனால தான் நான் இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளனேஷனோட இங்க கொடுத்துட்டு இருக்கேன். புரியுதுங்களா? அப்ப எது வந்து இங்க டேலி ஆகுதுன்னு பாக்கணும். இது வயிற்று. அடுத்ததுக்கு அதே மாதிரி வச்சு பாருங்க. இப்ப இங்க என்ன பண்ணி பார்க்கலாம்? 2 கியூபோட இது என்னது 3யா? 3 கியூப் 3 கியூப் பிளஸ் 3. 3 கியூப் பிளஸ் 3 என்ன 27 பிளஸ் 3 30. டேலி ஆயிடுச்சு. ஆக்சுவலா இங்க 4 ஸ்கொயர்னு போட்டு பார்க்கலாம்னு நினைச்சேன். 4 ஸ்கொயர் பிளஸ்னா வரல, அதனால இந்த ஸ்கொயர் கிடையாது. ராகனா இந்த ஸ்கொயர் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப இங்க என்ன வருதுன்னா 2 அடுக்கு 3 8. 8 பிளஸ் 3 11. அடுத்தது பாருங்க, இங்க 3 கியூப். 3 கியூப் என்ன 27. 27 பிளஸ் 3 30. அப்ப கியூப் நம்பர் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா? என்ன வந்திருக்குது? கியூப் நம்பர் தான் வந்துச்சு. நம்ம 2 கியூப் இங்க வந்துச்சு. அடுத்தது என்னது? அதனோட சக்சஸர் 3 கியூப் பிளஸ் 3. அப்ப இந்த 128 இருக்குதா? இங்க என்ன இருக்குது? 128 இருக்குது. அப்ப 128 என்ன அர்த்தம்? இதோட 3 கூட்டினாதான் 8 வரும். அப்ப மைனஸ் 3 போட்டு பார்த்தா 125 பிளஸ் 3 128. இட் ஷுட் பி 3 வந்தாதான் 8 மாறணும். அப்ப என்ன இருக்கணும் இங்க? 125 பிளஸ் 3. 125 எங்கடா நான் வருது? 5 கியூப்ல வருதா? புரியுதா? 5 அடுக்கு 3க்கு 125 வருது. 5 அப்ப இங்க என்ன வரணும்? 4 தான் வரணும். ஏன்னா இங்க 2 வந்துச்சு, இங்க 3 வந்துச்சு. இங்க என்ன வந்துச்சு? 2 வந்துச்சு. அதனோட சக்சஸர் அதனோட தொடரி 3. அப்ப இங்க என்ன வந்திருக்குது? 5 கியூப்னு வந்திருக்கு. அப்ப இங்க என்ன வரணும்? 4 கியூப். இங்க 5 கியூப்னா இங்க என்ன வரணும்? 4 கியூப் பிளஸ் 3. 4 கியூப் என்னடி கண்ணு? 64. 64 பிளஸ் 3 என்னது? 67. அப்ப என்னடா கண்ணு ஆன்சரு? 67. 4 கியூப் என்ன? 64 பிளஸ் 3. 64 பிளஸ் 3 67. So what is the answer? 67. புரியுதாடி கண்ணு? அடுத்தது அதே மாதிரி இது இது பாருங்க. இது கொஞ்சம் எனக்கு டக்குன்னு தெரிஞ்சிருச்சுடா கண்ணா. இங்க பாருங்க 144 இங்க இருக்கா? 144 ரைட்டா? 144
அதே மாதிரி இதுவும் ஞாபகம் 169 என்னது 13 சோ இது என்னது 12 ஸ்கொயர் 12 இன் வர்க்கம் இது என்னது 13 இன் வர்க்கம் இங்க பாருங்க இந்த நம்பர் அப்படியே திரும்பி வந்திருக்கு பாருங்க ஏதாவது சொன்னால அந்த ஈஸி வே கொஞ்சம் தெரிஞ்சிருந்தா டக்குன்னு செய்யலாம் புரியுதுங்களா 144441 அப்ப இங்க என்ன வரணும் 961 this is nothing but 21 ஸ்கொயர் இது 21 இன் வர்க்கம் இது 31 இன் வர்க்கம் போட்டு பார்க்கலாமா எப்படினு 31 பெருக்கல் 31 ஓரோன் 1 ஒண்ணே ஒண்ணே கூட்டினா 2 2 3 6 3 9 11 is 1 1 plus 1 2 2 3 sir 6 3 3 sir 9 புரியுதா அடிகன அதே மாதிரி 21 பெருக்கல் 21 ஓரோன் 1 ஒண்ணே ஒண்ணே கூட்டினா 2 2 2 4 2 2 4 1 into 1 1 1 1 in 1 plus 1 2 2 2 sir 4 2 2 sir 4 இப்ப கரெக்ட் புரியுதுங்களா அப்ப இங்க என்ன ஆன்சர் 916 புரியுது இங்க என்ன ஆன்சர் 916 இது ஆன்சர் இது ஈஸியா இருந்தனால டக்குனு இந்த சம் எடுத்துட்டேன் புரிஞ்சுது அடிக்கன்னு அதே மாதிரி அடுத்து இங்க வந்து ஆக்சுவலா 196 அப்படினா என்னது 14 ஸ்கொயர் இது நல்லா தெரிஞ்சிருச்சீங்க பாருங்க 14 ஸ்கொயர் இருக்கா 14 இன் வர்க்கம் 196 இந்த 14 க்கு 7 க்கு என்ன ரிலேஷன் 256 அடுத்தது இங்க ரைட்டா இந்த ஸ்கொயர்ஸ் கியூப் வந்துட்டாலே கொஞ்சம் குயிக்கா செஞ்சிரலாம் டிக்கன்னு ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது சரியா இது டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயே நான் அதனோட பிளேலிஸ்ட் இதெல்லாம் கொடுத்திருக்கேன் பாருங்க எப்படி ஈஸி வேலை செய்யலாம் அடுத்தது இங்க 75375 ரைட்டா அடுத்தது இங்க 225 225 எங்க வரும் 15 க்கு வரும் இந்த பாருங்க இங்க வருதா கரெக்ட்டா ஆனா இங்க வரலையே ஸ்கொயர் நம்பர் 75 5 5ன்றனால சோ மல்டிபிள் ஆ 5 தான் இங்க அப்ப என்ன பண்ணி பார்க்கலாம் மல்டிப்ளை 175 275 வந்து 150 150 அப்ப என்ன வரும் 300 வெரி குட் 75 × 5 இது பாருங்க 75 × 5 புரியுதா 75 பெருக்கல் 5 150 150 கூட்டும்போது நமக்கு 300 னு வந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு 75 கூட்டா 375 னு வந்துச்சு அதான் நான் உடனே பெருக்கலுக்கு கொண்டு போயிட்டேன் 75 பெருக்கல் 5 375 75 × 5 அதர்வைஸ் இப்படியும் போடலாம் என்னது 375/5 அப்ப 75 னு வரும் கரெக்ட்டா புரியுது அடிக்கன 7 × 35 மீதி 3 மீதி 2 i 525 ரைட் இது ஈஸியா தான் இருக்கு அப்ப என்ன வரணும் 225 225 375 divided by 7 75 sir 35 remainder 2 25 55 sir 25 அப்ப இதைய என்ன பண்ணலாம் 5 ஆல டிவைட் பண்ணி பார்க்கலாம் புரியுது 5 ஆல வகுத்து பாருங்க அப்ப என்ன வரும் 4 × 5 = 20 கரெக்ட்டா இங்க என்ன வரணும் நமக்கு 4 × 5 = 20 அடுத்து என்ன வரும் 25 அப்ப 5 × 25 4 × 5 = 25 5 × 5 = 25 அப்ப என்ன ஆன்சர் 45 4 × 5 = 20 5 × 5 = 25 45 ஆன்சர் சரியாடா கண்ணா இந்த ஒரு கணக்கு தான் கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃபரெண்டா இருந்துச்சு இல்லையா கொஞ்சம் யோசி இங்க 55 னு வந்ததுனால நான் யோசி இங்க வந்து டக்குன்னு எடுத்தேன் இங்க புரியுதுங்களா 225 ஸ்கொயர் நம்பர் னு எடுத்தேன் ஆனா இங்க பாக்கும்போது ஸ்கொயர் நம்பர் டக்குன்னு வரல அப்ப வேற என்ன பண்ணலாம் அப்ப அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிபிளிகேஷன் டிவிஷன் தான் அடிஷன் சப்ராக்ஷனும் பாசிபிள் கிடையாது கூட்டல் கழித்தலும் பாசிபிள் அப்ப பெருக்கல் வகுத்தல்லவா ஏதோ இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம செஞ்சாச்சு எல்லா கணக்கு செஞ்சுட்டோம் மாடகண்ணா புரியுதா ரைட் தேங்க்யூ சாரிடா நான் இங்க பாருங்க 916 ரவுண்ட் பண்ணிட்டேன் இது என்ன ஆன்சர் ஆக்சுவலா
தொள்ளாயிரத்தி 61 இங்க கரெக்டா கொடுத்துட்டேன் இங்க தப்பா மார்க் பண்ணிட்டேன் அது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் சாரி வெரி சாரி இது ஆன்சர் இது கிடையாது இது கிடையாது ஆன்சர் சரியா கண்ணா கவனிடா கண்ணா ஏற்கனவே நம்ம 15 கணக்கு பார்த்துட்டோம் இப்ப அடுத்தது இப்ப 20 இங்க 11 இங்க 102 என்ன நம்பர்னு கேக்குறாங்க இப்ப இந்த 20க்கும் 11க்கும் என்ன ரிலேஷன் அப்படினு பார்க்கலாம் 20 11 102 क्वेश्चन மார்க் சோ What is the relation between these two? How can we derive this? So 20 means half of 20. Half of 20 is what? 20 by 2. 20 பாதி. 20 பாதி எவ்வளவு 10. அப்ப 11னா அதனுடைய சக்சசர். அதனுடைய தொடரி. அப்ப +1. 10 +1. கரெக்ட்டா? அப்ப அதே மாதிரி இங்க போட்டு பார்க்கலாமா half of 102 102ல பாதி கரெக்ட்டா 102ல பாதினே அவ்வளவு 100ல பாதி 50 2ல பாதி 1 51 half of 100 is 50 half of 2 is 1 51 so 51 what is the successor of 51 52 51 ஓட தொடரி என்ன 52 இல்லட்டி 51 கூட்டல் 1 52 இங்க So what is the answer? 52. விடை என்ன நமக்கு? 52. கரெக்ட் அடிக்கண்ணு? புரியுதா எப்படி கொண்டு வந்தேன்ட்டு? 20னா 20ல பாதி. 20னா half of 20. Then half of 20 is 10. 10 plus 1 is 11. Then half of 102 is 51. 51 plus 1, 52. 102ல பாதி 51, 51 ஒன்னையும் கூட்டுனா 52. அடுத்தது இங்க. 16. 16னா என்ன வரும் 4 ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் வந்துட்டாலே நமக்கு இங்க தெரியும் இங்க 4 ஸ்கொயர் வருதா வருதா வரலையா அப்ப 16 அப்ப 4 வரணும் இந்த 20ல இருந்து 4 எப்படி கொண்டு வரலாம் 20 பை 5 னு போடலாமா 20 பை 5 னா என்னது 1 5 5 4 5 20 அப்ப 4 ஸ்கொயர் அப்ப இதையே என்ன பண்ணலாம் நம்ம 30ஐயும் 5ஆல டிவைட் பண்ணலாமா 1 5 5 6 5 30 அப்ப இங்க என்ன வரும் 6 ஸ்கொயர் அப்ப 30 36 நல்லா கவனி 20 16 16 is the square number 4 square is 16 how will you get this 4 from 20 when you are dividing 20 by 5 you will get 4 so 4 square 4 square is 16 in the similar way 30 is divided by 5 when you are dividing 30 by 5 you will get 6 6 square is 36 so what is the answer 36 36 தான் விடை ரைட்டா நெக்ஸ்ட் 12 35 16 டாஷ் 12 35 16 இங்க என்ன நம்பர்னு கேக்குறாங்க முத இங்க இருக்கிற நம்பரை பண்ணி பார்க்கணும் 12 12 24 24 12 36 36 minus 1 35 னு வருது ஓ அப்ப 3 டைம்ஸ் இது 3 into 3 பெருக்கல் 12 அப்ப இங்க என்ன வரும் நமக்கு 3 பெருக்கல் 16 3 பெருக்கல் 16 என்ன 36 18 மிச்சம் 1 3 1 3 3 1 4 அப்ப 48 ல 1 போச்சுனா 47 இங்க பாருங்க 12 plus 12 24 24 plus 12 36 So, but here we are getting 35. So, 36 minus 1, 35. Instead of adding, let us multiply this 12 by 3. So, 3 12s are 36. So, 36 minus 1 is 35. 3 16s are 48. 48 minus 1, 47. So, what is the answer? 47. 47. Correct, Adikanna? புரியுதா புரியலையா அடுத்தது இந்த சம் பார்த்துட்டு இருந்தேன் ஏன்னா இங்க இது வந்து உங்க புக்ல கொஞ்சம் தப்பா கொடுத்துருக்கு ஜஸ்ட் ஐ கரெக்டட் இட்
இங்க 98 by 998 னு கொடுத்திருந்தாங்க இது அப்புறம் பார்க்கலாம் இங்க பாருங்க 1 1 10 10 னு சொல்ல கூடாது இங்க ஏனா இங்க வந்து அப்படியே கொடுக்கிறதுக்கு ஒரு சம் கொடுக்க மாட்டாங்க you should not write 1 1 10 10 they will not give like that so இங்க என்னன்னா either square or cube square is not given here isn't it 10 square means what 100 but 100 is not given here so automatically what will you write 100 cube 100 cube means 1000 this is 1 cube is 1 only so 1 1 cube 10 10 cube what is the answer 1000 do you follow why I am saying like this 1 1 10 10 then it won't be a problem itself there will be a some rules so some rule will be there ஏதாவது ஒரு விதி இருக்கணும் இங்க வர்க்கம்னு போட்டா 100 னு வெறும் 100 வராது when you are squaring it will get 100 10 square means but 100 is not given in the answer so what will you write cube because 1000 is here புரியதா கன எண்களா இருக்கணும் அப்ப 10 cube என்ன 1000 அதனால 1000 அடுத்து பாருங்க 7 7 இங்க 48 ஒட்டன ஸ்கொயர் நம்பர் ஞாபகத்து வருது 7 ஸ்கொயர் என்ன 49 அப்ப 49 கழித்தல் 1 அதே மாதிரி 9 ஸ்கொயர் என்ன 81 அப்ப 81 கழித்தல் 1 ரைட்டா இப்போ இங்க 7 னு எடுத்தா அடுத்து என்ன எடுத்துறாங்க 9 அப்ப இடையில என்ன எடுக்கல 8 னு எடுக்கல புரியுதாடா கண்ணா அப்ப அதே மாதிரி இங்க என்ன கொடுத்துருக்காங்கனா 100/9999 ரைட்டா 9999 100 பை இப்போ இங்க என்ன வரணும் அப்ப அதுக்கு முன்னாடி 99 வர கூடாது கண்டிப்பா என்னதா வரணும் 98 தான் வரணும் அப்ப இந்த ரெண்டுல தான் ஆன்சர் இங்க என்ன இருக்குது ஒன்னு கம்மியா இருக்கா ஒன்னு அப்ப என்ன வரணும் இங்க இப்போ இது என்ன 98 ஸ்கொயர் என்னன்றது முதல்ல தெரியணும் இது ஈஸி வே வேதிக் மேக்ஸ்ல சொல்லி கொடுத்திருக்கேன் 100 ல இருந்து இதுல எவ்வளவு கம்மியா இருக்கு 2 அப்ப 2 2s ஆர் 4 ரைட்டா அப்ப 100 ல 4-அ சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 2 2 4 100 ல 4 கழிச்சா என்ன வரும் 96 அப்ப 98 ஸ்கொயர் இது இதுல இருந்து எதை கழிக்கணும் நீங்க ஒன்ன கழிக்கணும் அப்ப இது ஆன்சர் புரியுதுங்களா அப்ப இங்க என்ன ஆன்சர் இங்க ஸ்கொயர் வேணா 98 புரியுதுங்களா 98/9 98/9603 ஏனா ஒன்னு கழியணும் இங்க ஒன்னு ஜாஸ்தியா இருக்கு லிசன் ஹியர் 7/48 48 இஸ் நதிங் பட் 7 ஸ்கொயர் மைனஸ் 1 7 ஸ்கொயர் இஸ் வாட் 49 49 மைனஸ் 1 இஸ் 48 ஹியர் 9 square is 81. 81 minus 1 is 80. In between, after 7, what is the number actually? 8. But they didn't take 8. So similarly here, 100/9999. So previous number is 99. But you should not take 99. Which number you have to take? 98. So 98/98² - 1. 98 square means in Vedic maths I taught you. 100. You have to consider 100. How many less it is? 100 minus 2. So 2 you must take. 2 square is 4. 04 you must write. So 100 minus 4 is 96. So 9604. 98 squared is equal to this much. But what you should do? You have to subtract 1. So this is the answer. This is the answer. Puridadikana 98/9603. Actually, avanga bookla vandu avanga vera mari kuduthirundanga. என்ன கொடுத்திருந்தாங்க 98/999 கொடுத்திருந்தாங்க இது கிடையாது அந்த மாதிரி இங்க ஆன்சரும் மாத்தி இருந்துச்சு இந்த மிஸ் ப்ராப்ளத்தை கரெக்ட் பண்ணிருக்கேன் புரியுதாடா கண்ணா ஏற்கனவே 15 ப்ராப்ளம் பார்த்திருக்கோம் 20 இது வந்து இன்னும் 5 ப்ராப்ளம் சரியா புரிஞ்சுதா புரியலையானால கொஞ்சம் பொறுமையா நான் திரும்ப திரும்ப சொல்றல இல்ல இந்த ஸ்கொயர் நம்பரும் கியூப் நம்பரும் எங்க வருதுன்றத கொஞ்சம் நல்லா கவனிங்க யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் த ஸ்கொயர் நம்பர்ஸ் அண்ட் கியூப் நம்பர்ஸ் இல்லையா மல்டிபிளிகேஷன் மல்டிபிள்ஸ் அது மாதிரி கொஞ்சம் யூ ஹாவ் டு சர்ச் ஃபார் இட் தென் யூ கேன் வெரி வெல் டூ த ப்ராப்ளம் ஃபாஸ்ட் கண்ணா லிசன் ஹியர் பாப்பு கவனிடா கண்ணா ரூட் 25 125 ரூட் 100 இங்க என்ன நம்பர் வரும் நான் சொல்லியிருக்கேன் இப்படி வரும்போது கியூப் கன எண்கள் வர்க்க எண்கள் ரூட் 25 125 ரூட் 100 இங்க என்ன நம்பர் ஸ்கொயர் நம்பர்ஸ் கியூப் நம்பர்ஸ் ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் செக் இட்
root of 25 what 5 root 25 na enadhu 5 appa 5 cube enna nu parunga 125 125 vandiruka so this is 5 cube root 25 is 5 here 5 cube is 125 root 25 5 5 cube nu 125 appa root 100 enna 10 so here 10 cube root 100 100 in vargam enna 10 10 cube ennadu 1000 appa enna answer 1000 1000 what is the answer 1000 is it okay puriyudha adikanna anala konja simple ah da irukku kanak onnu romba idha alla illa ipa 2 inge 2 inge 16 4 inge enna so 2 2 to the power of 4 2 2s are 4 4 4s are 16 but 2 to the power of 4 nu varudhu appa inge vandu apdi varalama four four to the power of four four fours are 16 16 into 16 na 16 into 16 enna varudhu 16 square 256 256 inge illiye appo idu varadhu 2 to the power of 4 varakudadu puriyudhungla 4 to the power of 4 varakudadu इनोटी पाकल टू एर सिक्सिया टू एर अट्ठे टू ओड रिलेट आगे टू क्यूबा अना पाकल टू इंटू फोर क्यूब अू इंटू फोर क्यूबा फोर फोर सार सिक्सटीन सिक्सटीन फोर सार सिक्सटी फोर இங்க 2 2 8 16 8ன்றது 2 கியூப் புரியதா அதே மாதிரி இங்க 2 பெருக்கல் 4 கியூப் நன்னாங்கு 16 16 நாங்க 64 அப்ப 2 64 128 2 into 64 2 4 is 8 2 6 are 12 so 128 புரியதாடி கண்ண முத வந்து நான் என்ன போட்டேன் 2 to the power of 4 னு போட்டேன் இங்க 4 to the power of 4 னு போட்டேன் 256 வரல 256 3 क्यूब पोटा 9 9 माइनस 1 नन वरो आना इंगे 3 स्क्वायर वंदे 9 माइनस 1 नन वरो अब ये अदनोड स्क्वायर लेंगे पोड़ा मुड़िये नम्मे पोड़ा मुड़िया दे 25 अच्छा कोड़ा माइनस 3 नल्ला वर्दे अब इध कड़े अड़ते दी इंगे 3 आ देंगे ना पोल्ला 8 8 divided by 2 enna 4 4 minus 1 3 8 2 ala vagutha 4 4 la 1 pochuna enna adu 3 correct ah paakalam idu adu mari panni paakala answer varudan 22 by 2 appo enna adu 11 11 la 1 pochuna evlavu 10 22 by 2 11 11 minus 1 10 10 answer irukku சரியாடா கண்ணா புரியதா புரியலையா ரைட்டா இங்க இருந்து கியூப் பண்ணி பார்த்தேன் நான் இங்க ஸ்கொயர் பண்ணி பார்த்தேன் 3 ஸ்கொயர்னா 9 9 minus 1 8 னு வந்துச்சு அப்ப இங்க ஏவனா 22 னா கண்டிப்பா நியரஸ்ட் என்ன இருக்கணும் 25 னு இருக்கணும் 1 போனோம்னா 24 னு வருதுனால அது பாசிபிள் இல்ல அதனால இப்ப இந்த மெத்தட் எடுத்தேன் புரியுதுங்களா திஸ் இஸ் தி மெத்தட் இங்க ரைட்டா டி கண்ணா புரியதா புரியலையா அடுத்து இங்க 36
இங்க வந்த உடனே இத பார்த்த உடனே இங்க 36 ன உடனே எனக்கு என்ன வந்துருச்சுன்னா இங்க 216 னு வந்துருச்சு. இங்க 36 ன உடனே இங்க 216 னு வந்துருச்சு. அப்ப இது என்னது 6. இங்க 6 ஸ்கொயர். இங்க என்னது 6 கியூப். ரைட்டா? இங்க என்ன வரும் நமக்கு 6 கியூப் இங்க பாருங்க 6 கியூப் 216 வருதா? 6 ஸ்கொயர் என்ன வருது? 36 னு வருதா? ஆனா 216 னு வரல. அதுல இருந்து எவ்வளவு வந்து रिड्यूस ஆயிருக்குது கம்மியாயிருக்குது 3 அப்ப 216 கழித்தல் 3 அப்ப இது என்னது 4 ஸ்கொயர் 4 இன் வர்க்கம் அப்ப இங்க என்ன வரும் 4 கியூப் வரணும் 4 கியூப் என்னது 64 64 ல இருந்து எவ்வளவு கழிக்கணும் 3 கழிக்கணும் புரியுதா அடிக்கணும் இங்க எப்படி இதில இருந்து 3 கழிச்சோம் 3 கழிச்சா தான 213 னு வருது அப்ப 64 ல இருந்து 3 கழிச்சா என்ன வரும் 61 னு 6 square is 36. 6 cube is 216. 216 minus 3 is 213. In the same way, 4 square is 16. 4 cube is 64. 64 minus 3 is 61. So what is the answer? 61 is the answer. 61 is the answer. Right? அடுத்தது இங்க. இது வந்து ரொம்ப பெரிய நம்பரா இருக்குது ராகண்ணு. அதனால முத இத செக் பண்றதுக்கு பதிலா இத ரிலேட் பண்ணி பார்க்கலாம். சரியா என்ன 16 into 16 16 ஸ்கொயர் எங்க இருக்கு 16 ஸ்கொயர் 256 வருதா அப்படினா என்ன அர்த்தம்னா 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அடுத்து ஏனா இங்க 16 ஆல மல்டிப்ளை பண்ணா ரொம்ப பெருசா வரும் அதனால 4 னு எடுத்துக்கிட்டேன் இங்க 16 16 தான் முத எடுத்தேன் நான் புரியுதுங்களா இங்க வந்து 4 ஆல மல்டிப்ளை பண்ணுன்றதுனால புரியதா 4 ஆல பெருக்கணும் 6 நாங்க 24 மிச்ச 2 5 நாங்க 20 22 மிச்ச 2 2 நாங்க 8 10 ரைட்டா ஆனா இந்த ஆன்சர் இங்க இல்ல ஆனா இது रिलेटेड தான் புரியுதுங்களா ஐ மல்டிப்ளைட் 16 இன்டு 16 ஐ காட் தி ஆன்சர் 256 16 ஸ்கொயர் பட் அகைன் when ஐ வாண்ட் டு மல்டிப்ளை தி 16 நம்பர் will be greater than the given answer So I have chosen 4. That means what? 4 square. I converted this 16 also 4 square. 4 square here 4. So 4 to the power of 5. So 4 to the power of 5. So here also that means what? 4 square here. So here 4 to the power of 5. Either plus or minus I have to do some number. Then only I will get the answer. பிங்க 4 இன் அடுக்கு 2 னு வந்துச்சு 4 இன் அடுக்கு 5 ல இந்த ஆன்சர் வந்திருக்குது. ஆனா இந்த ஆன்சர் இதுல இல்ல அதனால ஒண்ணா கூட்டணும் இல்ல கழிக்கணும் எந்த நம்பரை கூட்டணும் எந்த நம்பரை கழிக்கணும் தெரியல அதனால இங்க என்னன்னா 9 ஸ்கொயர் ரைட்டா அப்ப இங்க என்ன வரணும் கண்டிப்பா 9 டு தி பவர் ஆஃப் 5 வரணும் அப்ப 9 ஸ்கொயர்னா என்னது 81 9 இன் வர்க்கம் என்னது 81 பெருக்கல் 81 அப்ப என்ன என்னது ஓரோன் 1 1 1 1 கூட்டினா 2 2 8 16 பதினாறு 43 இருக்குது இங்க என்ன இருக்குது 49 இருக்கு அப்ப மைனஸ் என்ன வரணும் இங்க 6 புரியுதுங்களா 5 0 49 மைனஸ் 6 அப்பதான் இந்த ஆன்சர் வரும் ரைட்டா கரெக்ட்டா கரெக்ட் இல்லையா ஆமா அப்ப அதே மாதிரி இதுல இருந்து எவ்வளவு கழிக்கணும் நம்ம மைனஸ் 6 1024ல இருந்து எவ்வளவு கழிக்கணும் நம்ம 6 கழிக்கணும் 6 கழிச்சா எவ்வளவு வரும் நமக்கு 18 தி ஆன்சர் 1018 ரைட்டா டு யூ ஃபாலோ 9 ஸ்கொயர் இன்டு 9 ஸ்கொயர் அகைன் 9 சோ 9 டு தி பவர் ஆஃப் 5 9 டு தி பவர் ஆஃப் 5 இஸ் நதிங் பட் 59049 59049 இதுல இருந்து எவ்வளவு கழிச்சிருக்கணும் 6 கழிச்சிருக்கணும் you have to subtract 6 then only you will get 43 here
53,943. In the same way, here you got 4 to the power of 5 is nothing but 1024. You have to subtract 6. 6 கழிக்கணும். 6 கழிச்சாதான் என்ன வரும் நமக்கு? 1018. 1018. So 1018 is the answer. புரிஞ்சுது அடி கண்ணுகளா? 1018 இதுல 61 இது 10 இது 128 128 இது கொஞ்சம் கவனமா செய்யணும். இந்த ஆன்சர் இல்ல அதனால கரெக்டா கண்டுபிடிக்க முடிஞ்சது. அடுத்தது 1000. ஓகே.